மக்களே, புது அப்டேட்டோட செம்ம கெத்தா இருக்கு. புது அப்டேட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரியான அப்டேட்டு, மைக் வேற எங்க இருக்குன்னு தெரியல. சரி, ஓகே, ஸ்டார்ட் கொடுப்போம். இறங்கல் 2.0 புது மேட்சோட தரமா களத்துல இறங்குறோம். பாப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியான அப்டேட்டு சிறப்பா இருக்கு. இங்க பாத்தீங்களா, வெயிட்டிங் டைம் மட்டும் பாருங்க, எத்தனை பேர் ஒரே நேரத்துல இப்ப மட்டும் மேட்ச் விளையாண்டுருக்காங்கன்னு பாருங்களேன். ஓகே, உள்ளே வந்தாச்சு. பார்ப்போம் பார்ப்போம், எனக்கே வாங்கிறது. ஆனால் மினிமம் ஒரு 4GB ரேமோட மொபைல் இருந்தது அப்படின்னு சொன்னால் தெரிக்க விடும். என் மொபைலு இப்போது 2GB ரேம் தான், அதனால் கொஞ்சம் ஸ்லோ. இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால அப்படி ஓடுது. ஆனால் ரேம் வந்து ஒரு 2GB தான், அதனால் கொஞ்சம் அப்படி லேக் ஆகுது. ஆனால் ஒரு 4GB ரேமோட கேம் இருந்தது அப்படின்னு சொன்னால் சிறப்பான கேமாக இருக்கும். போட்டு விட்டுக்குவோம். டீமே அலவு, எல்லாமே அலவ், ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, சூப்பர். ட்ராக் த பட்டன் டு சேஞ்ச் த பொசிஷன். என்ன இது, இது என்னென்னு தெரியலையே. கிளிக் பண்ணு. எலிட் ஸ்னைப்பராமா ரெடின்னு கேட்குறானுங்க. ஒன்றும் தெரியல, இது என்னென்னே தெரியல. சரி, ஓகே, இது என்ன, இது என்ன. ஓகே, இது மேலே இருக்கட்டும், நம்ம அப்புறமேல் பார்த்துக்குவோம். ஸோ புது அப்டேட் தெரிவிக்க விடுது. ஒரு 4GB ரேமோட கேம் விளாடுவோம், நல்லாயிருக்கும். சோலோ மேட்ச்சில் உள்ளே என்ட்ரு ஆகிறேன், பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட்டு ரேங்கல் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறேன். கலர்லேருந்து, கலர் டெஃபினேஷன்லேருந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் அதிகமாக வச்சுக்குவோம். ஏய், நம்மளுக்கு ஸ்பீக்கரே வேண்டாம், எவனே கடுப்பு பண்ணுவானுங்க. இன்னும் 7 நாள் தான் இருக்குது நம்ம இது முடிகிறதுக்கு, வேறு சீசன் 14 முடிகிறதுக்கு வேறு 7 நாள் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஏற்கனவே எல்லாம் பயங்கரமாக விளையாண்டுருப்பானுங்க. மிலிட்ரி பேஸ் இறங்கினோம்னா தாறு மாதிரி தக்காளி சோறுன்னு ஓட்டு பிரி வரையும் பிரிச்சுருவானுங்க. அதனால் மிலிட்ரி பேஸ் வேண்டாம், நம்ம அப்படியே பொறுத்து போவோம். எங்கே போகலாம், மில்டா, நோவா போர்னியா, நோவோரே போர்னியா. சரி, போ, நோவா போர்னியாவே இருக்கட்டும். திருப்பி போவோமா, திருப்பி போனால் போட்டுருவானுங்களே. சரி, பரவாயில்ல, போவோம். நம்ம தான் நூபு நித்தின்னு பேர் வச்சுட்டு அப்புறம் அது கூட போவோம். நம்ம தான் நூபுனாச்சே, போவோம். ஃபெரிப்பி இருக்குது இங்கே பாருங்களேன், க்ளவுடு எல்லாமே. நான் சும்மா இத்தனைக்கும் கிராஃபிக்ஸ் வந்து பேலன்ஸ்டில் தான் கிராஃபிக்ஸ் வச்சுருக்கேன். அந்த ஒரு ஸ்க்ரீன் ரெசல்யூஷனு பயங்கரமாக இருக்குது. ஒரு கலர் சென்ஸ்லாம் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாயங்கால நேரம் மாதிரி, எனக்கு இந்த சாயங்கால நேரம் மேட்ச்சே பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இன்னும் கரெக்டாக வீடியோ பண்ணுற நேரத்துக்கு இந்த சாயங்கால நேரம் மேட்ச்சு சிறப்பான ஒரு கிராஃபிக்ஸோட சூப்பராக கொடுத்துருக்காங்க. வந்தாச்சு நம்ம ஃபெரிப்பியர். ஓகே ஓகே, சூப்பராக இறங்கியாச்சு. அதுக்குள்ளே ஒருத்தனை போட்டாங்க பார்த்தீங்களா, 99 பில்டிங் மேலே இறங்குமா. ஓகே, ஏதாவது இது இருந்தால் முடிஞ்சிடும். ஜவக், ஓகே, இந்த ஃபெரிப்பியர் பில்டிங்லாம் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன், இதெல்லாம் பார்த்ததில்ல. நான் போய் சொன்னால் நீங்கள் நீ காரி துப்பிடுவீங்க. சரி, சிறப்பு. ஓகே, கண்ணு 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 யூஎம்பி. ஆனால் ஒரு மாதிரி கண்ணே வந்து அந்த பயங்கர ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்க. கண்ணு ஒரு செகண்டு இப்படி கூசுகிற மாதிரி இருக்குது, பயங்கர ரியலிஸ்டிக்கு. சரியான கேமு, நல்ல டிசைன் பண்ணியிருக்கானுங்க. கொஞ்சம் கலர் சென்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செம்மையாக இருக்கும். நல்ல நல்ல ஒரு அப்டேட்டு, சூப்பரான ஒரு அப்டேட்டு, நல்ல பண்ணியிருக்கானுங்க. வேக எடுத்துக்கோ, ஓடு ஓடு. பக்கத்தில் தான் இருக்குது ஜோனு, அதனால் பொறுமையாக லூட் அடிப்போம். இன்னும் தப்பில்லை. ஓகே, லெவல் 2 பேக் ஆச்சு, 2 ஸ்கோப் எடுத்துக்கோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தான், என்னென்னா 300 பிபி, அதுக்கப்புறம் இந்த ஒரு பேக் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பேகு அதெல்லாமே வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட்லேயே ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அவன் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த அப்டேட்டையும் அவங்க தந்திருக்காங்க. ஸோ இந்த பேக் வந்து 3 நாளைக்கு நம்மளுக்கு வேலிடாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கு ஒரு அப்டேட்டு. ஆனால் எனக்கு என்ன ஒரே இதுன்னா, இந்த சாயங்கால நேரம் மேட்ச் எனக்கு பிடிக்காது. கரெக்டாக சாயங்கால நேரம் மேட்ச்சே வந்துருச்சு. சரி, பரவாயில்ல, ஒரு அப்டேட் தானே. ஃபஸ்ட்டு அப்டேட், ஃபஸ்ட்டு அப்லோடு, குறைவே சாவனம் இருக்கணும். ஏஆரா, சரி, ரைஃபிள் கிடச்சி நான் யூஸ் ஆகும். உடு 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 உடு
உரிமையாக லூட் பண்ணுவோம். எல்லாம் வேணுங்கிற அளவு கன்னை கொஞ்சமாக அதை லூட் பண்ணிவிட்டு நேராக களத்தில் இறங்கிட வேண்டியது தான். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி விறு 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 விறுன்னு போனோமா நாலு பேரை டவால்ட்டுமான்னு நடிச்சுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேம் இருக்காது. கொஞ்சம் அப்படி பொறுமையாக தான் இருக்கும். அது நம்ம ஸ்குவாட் இருக்கானே ஸ்குவாடோட இறங்கினோம்னா சிறப்பாக இருக்கும். ஸ்குவாடு இல்லை, இன்றைக்கி புது மேப்பாக புது அப்டேட் வேறு ஃபோன் வந்துருச்சு. ஸோ கட் பண்ணி விட்டேன். ஓகே, ஸோ புது அப்டேட்டு புது மேப்பு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் விளையாடுவேன், அதனால் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்படி யாராவது நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தொடர்ந்து மேட்சஸ் வந்துகிட்டே இருக்கும், தவறாமல் பாருங்கள். உங்கள் சப்போர்ட்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, லெவல் டூ ஹெல்மெட் தான். ஆனால் கொஞ்சம் லேக் ஆகுதுங்களா? நான் சொன்னேன்ல, 2 GB ரேம் தான் வந்து என்னோடய மொபைலு. எங்கள் வீட்டில் இன்னொரு மொபைல் இருக்குது, அது 4 GB ரேமு. எவனை போட்டான் போகிறோம். அக்கா அக்கா வேண்டாம் டேய், இங்கிருந்துடா போல நீலே அடிச்சு போட்டானா. ஆடோ அக்காடோடி, ஒரு 4 GB ரேமு இருந்தது அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். ஓகே சரி, இதை எடுத்துக்குவோம். சொன்னல ஸ்கார்ல் எக்ஸ்டெண்டட் ஏஆர் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கு ரெட் ஆட்டே போதும். 9mm, இதுக்கு 9mm வேணும். 0.45 kg ஓட்டுருவோம், தேவையில்லை. அவ்வளோதான். இனி என்ன, இனி நம்ம லூட் அடிப்போம். இன்னும் லூட்டே போகல. ஸோ ஒரு 4 GB ரேம் இருந்ததுன்னா கேம் வந்து சிறப்பாக விளையாடலாம். இப்போதைக்கு நான் விளையாண்டுட்டு இருக்க மொபைலில் 4 GB ரேம் இல்லை, 2 GB ரேம் தான். அதனால் சின்ன சின்ன லேக் இருக்கும். அந்த ஒருத்த ஓடி வர்றான், அந்த லேகை வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த லேகை யூஸ் பண்ணி அவனால் என்னையை போட்டான்னா அதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்ன ஒன்றுங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எவனோ நம்மளே நூபுன்னு பார்த்தா நம்மளுக்கு மீறி எவனோ ஒரு நூபு வந்து இங்கேயே அடிச்சுக்கிட்டு இருக்கான் பார்த்துட்டேன். ஓகே, இது ஜான் விக் படத்தில் வர மாதிரி தான். நீ பார்த்து நான் உன்னை பார்த்துட்டேன். என்ன வந்தேன்னா உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துருவேன்டா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். சிறப்பான ஒரு டைலாக்கு அந்த மாதிரி. இங்கே எவனே ஒருத்தன் போட்டானே உள்ளூட்டை போட்டு போமா, இங்கே பச்சை கலர் மின்னிட்டே இருக்குமே. எஸ் நம்மளுக்கு 5.56 கிடச்சுன்னா சந்தோஷம். எஸ்கேஎஸ் எல்லாம் வேண்டாம். இந்த என்னமோ மின்னுச்சு இப்போது, ரிடீம் இங்கே வரைங்க என்னமோ கிடச்சிருக்கு. ரிடீம் ஸ்விஃப்ட் அட்டாக்கர் கம்ப்ளீட் 2 மிஷன்ஸ் ஆஃப் எனி டைப் டு ஃபினிஷ் சார்ஜிங் மெமரி இதுன்னா மெமரி ஃப்ராக்மெண்ட்ஸ் அண்ட் கோ டு தி எனர்ஜி டவர் டு ரிடீம் மேக்ஸ். ஓகே, எனர்ஜி டவர்லாம் என்னமோ இருக்காமா இருங்க மேப்பில். ஓ இங்கே பாருங்க, ஆடாடாடாடாடாடாடா இதை நோட் பண்ண மாட்டேனே. சரி, நம்மளுக்கு என்னமோ ஒரு புது பவர் கிடச்சிருக்கு, வாங்க போய் பார்த்துருவோம். இதில் நம்ம ஆல்ரெடி லூட்டட் தான். ஏதாவது வண்டி இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துகிட்டு ஸ்விஃப்டாக போவோம். என்ன 0.56 கம்மியாக தான் இருக்குது. சரி, 3 செகண்ட் இருக்குது ஜோன் முடிக்கிற கடைசியாக ஒரு லூட்டு. இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்துட்டோம். சே சாரி மக்கா, ஏற்கனவே வந்துட்டேன். இந்த வீடு, இந்த வீட்டுக்கு எங்கே புடகாலி வெளியில் போயிருக்கணும். ஆ கிடச்சி பார்த்தீங்களா? ஓகே சரி, எடுத்து வச்சுக்குவோம். காசு சாப்பிடணுமா? அந்த லெவல் 2 பேக் இருக்கேன். ஏன்னா 0.56 கை கொடுக்கலன்னு வைங்க, திடீர்னு டக்குன்னு இதை எடுத்து அடித்தோம்னா தட 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 அடிக்கும். நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரி நான் வந்து அப்படி 4 finger play 3 finger play அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக கட்டவரல் வச்சு, 2 கட்டவரல் தான், அதை வச்சு தான் விளையாண்டுருப்பேன் சிம்பிளாக. ஸோ உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேசிக்கிட்டே இருப்போம். ஸ்குவாட் இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா 4 பேரும் ஜாலியாக சிரித்து பேசி சூப்பராக விளையாண்டுட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. திடீர்னுடா அப்படி விளையாண்டுருக்கேன் மொக்கையாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்களா, பீப் நடிச்சு கரெக்டாக அந்த ஜோன் பக்கத்தில் ஆள் வரது காட்டுது பார்த்தீங்களா? எவனோ ஒருத்தன் வர்றான், எவனோ ஒருத்தன் வர்றான். எடுத்துப்போம். ஓகே, நமக்கு தேவையானதை வந்துட்டு எதுவும் இல்லை, வேண்டாம்.
இங்கெல்லாம் ஏதாவது இருக்கா? சரி போவோம். அவ்வளோதாச்சு பார்த்தீங்களா. பாருங்க சிங்கிள் ஆக்கி மாற்றி வச்சுட்டேன். போட்டு போட்டுன்னு ஓட்டுக்கிட்டே இருந்து கடைசியில் நம்மளை போட்டுன்னு ஓட்டுருவானு. ஓ எனக்கு இந்த ஈவினிங் மேட்ச்சு சரியான இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஈவினிங் மேட்ச் செம்ம கடுப்பாக இருக்குது. ஈவினிங் மேட்ச்சே பிடிக்காது. நான் நிறைய இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஈவினிங் மேட்ச் பிடிக்காது பிடிக்காதுன்ட்டு. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஆரஞ்சு ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் இருக்கா? சரி அதை கீழே ஓட்டுருவோம். என்ன இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சார் செம கிளாஸ் செட்டு வருங்க, வேணுங்கிற கிளாஸ் செட்டு இதெல்லாம் ரெடியூம் பண்ணிக்கலாம். அது என்ன ரெடிமெண்ட் எல்லாம் அந்த இது மாதிரி இருக்குல்ல பாருங்க. நானே மோசமாக விளையாடுறேன்னு இவன் என்னை விட மோசமாக விளையாடுறான். ஒரு ட்ரிங்க் அடிப்போம். காரங்க காரங்க டேஷியாக தான் இருக்குது. சரி இவனை போடுறதுக்கு போய் 36 புல்லட் வேஸ்ட் பண்ணிட்டேன். கருமா டேஷியா கலர் பார்த்தீங்களா? சரியான கலர் உண்மையிலுமே. இங்கே இது இங்கே என்னென்னு போய் பார்ப்பாங்க. இன்னும் ரெடியும் ரெடிங்கிறானு ஒன்றும் தெரியல. என்னென்ன புது அப்டேட்டு? முதல்ல இவனால் செத்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ரெடியும் கொடுப்பானுங்க. அந்த மாதிரியான்னு எனக்கு தெரியல. சரி போவோம், ஸ்பீட் போஸ்ட் ரோட் போவோம். லூட்டு போதும், ஓரளவுக்கு இருக்குது லூட்டு. ஃபஸ்ட்டு இந்த ரெடிமே எங்கே அங்கே ஆளுக்கு இருந்தானுங்கன்னா தான் டக்குன்னு அடிக்க முடியுது. ஏன்னா இந்த 2GB ரேம்னு வேறு சொன்னாங்களா, கொஞ்சம் லேக் ஆகுது. அதுதான் கொஞ்சம் கடுப்பு. டேஷியா ஏய் போயிரு, ஏசாப்பு டேஷியா. இன்றைக்கி அது என்ன ரெடியும்னு நம்ம பார்த்துருவோமே. அப்படி என்ன தான் ரெடியுமே? அதோ வயிறு மாட்டு இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஜீப் இருக்குது, சரி அது போய் எடுத்துகிட்டு இருக்காங்க போங்க. நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு போய் அந்த வைரமான் இருக்கிறது என்னன்னு பார்க்கணும். எத்தனை தடவை போகணும், எத்தனை தடவை போகணுமா? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஏ தேர்ட் பர்சன் வியூ போட்டு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் பர்சன் வியூ போட்டிருக்கேன். தேர்ட் பர்சன் வியூ போட்டு பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பறக்கிறதெல்லாம் இங்கே ட்ராப் வருது. சரி ட்ராப் எப்போதையும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். எனக்கு அந்த டைமண்ட் என்னன்னு தெரியணும். அதுக்காக நான் இப்போ டைமண்ட் பக்கத்தில் போயிட்டுருக்கேன். வந்துட்டேன். ஏய் என்னையா பறந்துக்கிட்டே இருக்கேன் நான். சரி கம்ப்ளீட் த மிஷன். இன்னமும் சார்ஜ் ஒன்றுங்கிறான். எவனால் பக்கத்தில் இல்லாமல் இருந்தானே, சரி கொஞ்சம் தொலைவலையே நிறுத்திக்கோ. கலெக்டிங் அ ரிவார்ட். இங்கே பக்கத்தில் வந்தோடனே என்னமோ கிடைக்குது. Don't let anything or anyone stand in the way of taking your shot. பா! வாவ்! இதுதானது? ஓகே, சிறப்பு. அவன்ட்டு இன்னொரு வைரக்கல் இருந்தது இல்லை. இதை எடுத்து வச்சுக்கோ. நம்ம தான் ஆகுன்னா போட்டு போட்டுன்னு ஓட்டுறானே. இது என்ன இப்போ என்னமோ கிடச்சிருக்கு பாருங்க. ரெடியும் ரெடியும் பண்ணுவோம். ஓ அது பிங்க் கலருக்கு போகணுமா? இப்போ நம்மகிட்ட இது முடிஞ்சு வச்சா? ஓ இது முடிஞ்சிருச்சு. இங்கே வருங்க, கலர் கலராக வர்றதுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இந்த பிங்க் கலர் தான் இருக்குது. ஒரு 700 மீட்டரில் சிறப்பு. அங்கே ஓடு 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 ஓடு. சாஞ்சல் சூப்பராக இருக்குது. என்ன ட்ராப்புக்கு யாரும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இது நல்லா இருக்குது. ஒரு 700 மீட்ரு சீக்கிரம் போடா. ஸ்வீட் பூஸ்ட் போட்டுப்போம். வேகமாக போடா நித்தலா. அது என்ன சவப்பு கல் அப்படின்னு பார்ப்போம்.
சவுப்பு கல் என்ன சவுப்பு கல் சீக்கிரமோ 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 ரிவார்டு ஓகே எவனோ வர்றான் வண்டியில் The key to winning is to stack the odds in your favor, no matter how minor they are. ஒரு 4x ஆச்சு இந்த 2x ட்ராப் பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு தேவையில்லை அடுத்து ரிடீம் என்ன அடுத்த ரிடீம் வந்து ப்ளூ அடுத்து ப்ளூ எங்கே ஜோன் கிட்ட இருக்கா இது எவ்வளோ 1600 1400 ஐயோ இதுவும் 1500 ஈ சரி ஃபார்ம் போவோம் ஓடு 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 ஜோன் வரக்குள்ள அங்கே போனோம் ஏ இது சூப்பராக இருக்குது உண்மையாலுமே என்ன இது ஏதோ கோமாளித்தனமாக இருக்குது இது அந்த பிங்க்கு ரிவார்ட் ஹஸ் பீன் அப்டேண்டாமா ஓ அந்த பிங்க்கு அது நம்ம வாங்கிட்டோம்ல ஏய் ஆமாப்பா ஆஹா இது இல்லையே இந்த வேற பூஸ்ட் ஓட்டு பெட்ரோல் தீர்த்துட்டேன் பூஸ்ட் போட முடியாத 1500 மீட்ரு 1200 போயிருமா டே டாசியா மகனே போயிடுறா 30 செகண்ட் தான் வர்றிருக்கு சீக்கிரம்போ 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 இது மார்னிங் மேட்ச்சை மட்டும் இருந்ததுன்னா ஒரு சக்க ஃபீல் கொடுத்துருக்கோம் உண்மையாலுமே இல்லை எனக்கு அப்படி தோணுது மார்னிங் மேட்ச்சாக இருந்ததுன்னா சிறப்பான ஒரு ஃபீல் பெட்ரோல் வேறு தீருது 1000 மீட்ரு கவர் பண்ணணும் ஓடு 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 போயிடுறா போயிடுறா டி எல்லாம் பட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியாது போ 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 ஏன்னா முதல் தடவையா நல்ல நம்மளுக்கு என்ன வேணும் பச்சையா நம்மளுக்கு இந்த இந்த கலர் தானே வேணும் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஐயோ ஜி 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 பில்டிங்கு ஏய் ஓட்டு ஓட்டு எனக்கு இன்னொரு கார் ஏதாவது கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் இல்லையா அந்த ஜீப் இருந்தது ஜீப்பு கொஞ்சம் நல்ல எக்கனாமிக்கலாக இருக்கும் வண்டி நல்லா ஓடும் ஆ ஓகே வந்தாச்சு 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 அங்கே இருக்கு வரீங்க இன்னொரு டேஷா ஓகே ரிவார்டு 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 யூ நீட் டு நோ ஹவ் டு சர்வைவ் ஆ ஒருத்தர் பார்த்தீங்களா அக்காவே நான் கஷ்டப்பட்டு போய் 6-6 குடுறாமானே குட்ரா மகனே குட்ரா மகனே 6-6 குட்ரா மகனே ஒரு ட்ரிங்கை போடுவோம் 6-6 இடம் கிடைக்கும் இன்னொரு ட்ரிங்கையும் போடுவோம் இன்னைங்க நாட்டி ஆஃப் ஸ்பேஸ்ன்னு சரி இது ஒரு 30 ட்ராப் பண்ணுவோம் ட்ராப் ஆல் டூ பேட் டூ பேட் பட் எனிவே குட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது எங்கே இதெல்லாம் வருமே பாயிண்ட்லாம் கண்டினியூ வெரி ஃபன் எஸ் சப்மிட் ஓகே கண்டினியூ கலெக்டு சிறப்பு லாபி போ நைஸ் கேமுங்க சூப்பராக இருக்குது புது அப்டேட் அருமையாக இருக்குது நல்லா அந்த டைமண்டெல்லாம் கலெக்ட் பண்ணலாம் ஸ்குவாடோடு இறங்கணும் அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் நான் விளையாண்ட மாதிரி லூஸ்தனமாக விளையாண்டுறதிங்க ஸோ சூப்பரான ஒரு கேம் ரேங்கல் 2.0 நியூ இயரா அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குது இங்கே பார்த்தீங்களா என்னென்ன வருது இந்த கேமு இந்த இது எல்லாமே செம்மையாக இருக்குது அப்படி தள்ளினா போதும் சூப்பராக இருக்குது ஓகே வாங்க மீட் பண்ணுவோம் பை பை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க